ஸ்டார்ட் பண்ணலாம். எஸ் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். வணக்கம். நாம ஐயாவுடைய ஆகாமிய கர்மா என்ற புத்தகத்துல இருந்து நம்ம ஒவ்வொரு வாரமும் நம்ம ஒவ்வொரு சாப்டர் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போற சாப்டருடைய பேர் வந்து விதியை மாற்றும் ஆகாமியம். சித்திரமா இது வந்து பாத்தீங்கன்னா கதையோட ஆரம்பிக்கிறது. சோ நீங்க கதை அப்படியே ஸ்டார்ட் பண்ணிடலாம். சொல்லிடலாமா? இதுல வந்து முக்காலமும் உணர்ந்த ஒரு துறவி, அவரு வந்து அவர்கிட்ட போய் அந்த ஊர்ல இருக்கிற மக்கள் எல்லாம் தங்களோட சந்தேகத்தை கேட்டுக்கிறாங்க, தெரியாத விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. அதுல ஒரு இளைஞன் வந்து என்ன பண்றாருன்னா, அவரை சோதனை பண்ணி பார்க்கக்கூடிய எண்ணத்தோட தன்னோட ஒரு கையை இப்படி மூடியபடி அந்த துறவி கிட்ட போய் கேக்குறான், இந்த கையில என்ன மறைச்சு வச்சிருக்கேன் உங்களால சொல்ல முடியுமா அப்படின்னு கேக்குறான். அவரு வந்து சொல்றாரு, நீ வண்ணத்து பூச்சியத்தான் மறைச்சு வச்சிருக்கேன்னு சொல்றாரு. அவனும் அதைதான் மறைச்சு வச்சிருக்கான். அதுக்கப்புறம், சரிங்க சுவாமி, நீங்க கரெக்டா சொல்லிட்டீங்க, ஆனா அது உயிரோடு இருக்குதா இல்லையா சொல்ல முடியுமான்னு கேக்குறான். அவர் வந்து உயிரோடு இருக்குதுன்னு சொன்னா அதை கொன்னுட்டு காண்பிக்கணும், இறந்துடுச்சுன்னு. இறந்துடுச்சுன்னு சொன்னா அதை உயிரோட காண்பிக்கணும், இதுதான் அவனுடைய திட்டம். அப்ப அதுக்கு அந்த துறவி சிரிச்சுக்கிட்டே சொல்றாரு, அது உயிரோட இருக்கிறதும் இல்லாததும் உன்னோட கையில தான் இருக்குது அப்படின்னு சொல்றாரு. அப்ப இந்த கதை எதுக்கு சொல்லிருக்காங்கன்னா, நம்ம விதியை எழுதக்கூடிய வலிமை, நம்மளோட ஆகாமியம் அப்படிங்கிற அந்த அற்புதமான ஒரு தன்மை வந்து நம்ம கிட்ட தான் இருக்கு, நம்மளோட கையில தான் இருக்குது அப்படிங்கிறதுக்காக சொல்றாங்க. அதாவது நமக்கு வேண்டியதை எவரோ கொண்டு வந்து கொடுப்பார்கள் என சுலபமாக எண்ணி விடுகின்றோம். விதியையும் மீறி இறைவன் நமக்கு உதவுவார் என நம்பி விடுகின்றோம். நற்செயல்கள் மூலம் விதியையே உருவாக்கும் வல்லமை நமக்கு உள்ளது என்பதை நாம் அறியாமல் இருந்து விடுகின்றோம். ஒருவர் தன்னுடைய கையில் அழுக்கான பாத்திரம் ஒன்றை வைத்து பிச்சை எடுத்துக்கொண்டு இருக்கிறார். உண்மையில் அவர் வைத்திருந்த பாத்திரம் தங்கத்தால் ஆன ஒரு பாத்திரம். பல லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பாத்திரத்தை வைத்து கொண்டு அவர் மதிப்பு தெரியாத நிலையில் 10 பைசாவிற்கு அவர் வந்து பிச்சை எடுத்து கொண்டிருந்தார். நமது கையில் இருக்கும் ஆகாமியத்தின் உண்மையான தகுதி என்னவென்று நமக்கு தெரியவில்லை. ஆகவே நாமும் சுலபமாக பிச்சை எடுக்க புறப்பட்டு விடுகிறோம். அதேதான். என்னன்னா, இப்ப ஒருத்தர் தன்னோட கையில வந்து அழுக்கான ஒரு பிச்சை பாத்திரத்தை வச்சு பிச்சை எடுத்துட்டு இருக்காரு. ஆனா அது வந்து தங்கம், அவ்வளவு அழுக்கு படிஞ்சிருக்கு, அதோட மதிப்பு அவருக்கு தெரியல, அது தங்கம்னு தெரியல. 5 பைசாவுக்கும் 10 பைசாவுக்கும் பிச்சை எடுத்துட்டு இருக்கிறாரு. அவ்வளோ ஒரு மதிப்பான ஒரு பாத்திரத்தை கையில வச்சு வச்சு இதே மாதிரிதான் நம்மளும் நம்மளோட ஆகாமியம் அப்படிங்கிற அதோட தன்மைய, அதோட வலிமைய தெரியாம இந்த மாதிரிதான் நம்ம நடந்துக்கிறோம் அப்படின்னு. நற்செயல் செய்வது நமது பழக்கம் இல்லாமல் கூட இருக்கலாம். ஆனால் நல்ல பலன் வேண்டுமானால் நாம் நற்கர்மம் செய்துதான் ஆக வேண்டும். நோய் குணமாவதற்கு பத்திய சாப்பாடு அவசியம் ஏற்படுவதை போல் நமக்கு நற்செயல் செய்ய விருப்பம் இல்லாவிட்டாலும் கூட அவற்றை நாம் செய்துதான் ஆக வேண்டும். நம்முடைய தீவினை மாற வேண்டுமானால் அதை சீரமைக்கும் வகையில் நற்செயல்கள் செய்துதான் ஆக வேண்டும். இதுதான் நிச்சயமான வழி, கையில் இருக்கும் ஒரே வழி. தெய்வ பூஜை, ஜாதக ஜோதிடம், பரிகாரங்கள், யாக பூஜைகள் எல்லாம் நிச்சயம் இல்லாத ஒரு சுற்று வழி. பலன் கிடைத்தாலும் கிடைக்கலாம், கிடைக்காமலும் போகலாம். ஆனால் நம் கைவசம் இருக்கும் நமது நேர்வழியானது சந்தேகமே இல்லாத நிச்சயமான வழி. இதை எப்படி நம்புவது? நான் இப்போ நம்மளுக்கு நல்ல செயல் செய்யக்கூடிய பழக்கம் இல்லாம கூட இருக்கலாம், ஆனா அதை நாம பழக்கிக்கணும். ஏன்னா இப்போ ஒரு நோய்வாய்ப்பட்டிருக்கோம், அது குணமாகிறதுக்கு பத்திய சாப்பாடு எப்படி முக்கியமா எடுத்துக்கிறோமோ அந்த மாதிரி நம்மளோட தீவினைகள் விலகி நமக்கு நல்லது நடக்கணும் அப்படின்னா நம்ம கண்டிப்பா நல்ல செயல்கள் செஞ்சுதான் ஆகணும். அப்போ இந்த நல்ல செயல்கள் செய்யறது தான் உண்மையான வழி, நேர்மையான வழி, நிச்சயமான வழி. பூஜைகள் செய்யறோம், பரிகாரங்கள் செய்யறோம், யாகங்கள் செய்யறோம், ஜாதக ஜோதிடங்கள் அவங்க சொல்ற மாதிரி நடந்துக்கிறோம், இவைகள் எல்லாமே சுற்று வழிதான். அவைகள் மூலமா பலன்கள் கிடைக்கலாம், கிடைக்காமலும் போகலாம். ஆனா நல்ல செயல்கள் மட்டும்தான் கண்டிப்பா உறுதியா நமக்கு பலன் கொடுக்கக்கூடியது, நேர்மையான வழி.
அப்படின்னு சொல்றாரு. இதை எப்படி நம்புவது அப்படின்னும் கண்டிப்பே நமக்கு நல்லது அப்படின்னும் போது அதை நான் எப்படி நம்புறது, நான் எப்படி அதை தெரிஞ்சுக்கிறது ஆமா, எதை அப்படின்றது. சொன்னாலுமே நம்ம அப்படிதானே ஆமா, கேட்போம். நல்லதை வந்து எப்பவுமே கேள்வி கேட்போம். அது ஒரு தீய வழின்னா அதை உடனே கொண்டு போய் செஞ்சுட்டு வந்துருவோம். இது ஆமா வந்து இயற்கை வந்து மனுஷனுடைய ஒரு குணம் அதுதான். தெய்வத்தை நம்பலாம், பூஜையை நம்பலாம், பரிகாரங்களை நம்பலாம், ஜாதக ஜோதிடங்களையும் நம்பலாம். ஆனால் இதனை எவ்வாறு நான் நம்புவது? இதனை நாமே செயல்படுத்தி பார்த்து தான் தெரிந்து கொள்ள வேண்டும். நற்செயல்களை புரிந்திடுவதால் நம்முடைய தீவினைகள் மாறி நல்ல நிலையில் கிடைக்கிறதா இல்லையா என்பதை நாமே சோதித்து பார்த்து தான் தெரிந்து கொள்ள வேண்டும். பொதுவாக நாம் எதனையும் சோதித்து பார்க்காமல் புரிந்து கொள்ளவே விரும்புகிறோம். நாம் கேள்விப்படுவதை எல்லாம் நடைமுறைப்படுத்தி அறிந்து கொள்வது எல்லோருக்குமே சாத்தியம் கிடையாது. மேலோட்டமாக பார்க்கும்போது நமக்கு என்ன தோன்றுகிறது? பொய் பித்தலாட்டங்களை செய்யும் பலர் வாழ்க்கை வசதிகளுடன் நல்ல நிலையில் இருப்பதை நாம் வெளிப்படையாகவே பார்க்கிறோம். அவர்கள் செய்யும் தீய செயல்கள் ஏன் உடனடியாக அவர்களை பாதிக்கவில்லை? இப்போ இதை எப்படி நம்புறது அப்படின்னா, இதை நம்மளே செயல்படுத்தி பார்த்துதான் தெரிஞ்சுக்கணும். பொதுவா நம்ம அந்த மாதிரி பண்றது இல்ல. இப்போ அப்படி பண்ணாததுனால மேலோட்டமா நம்ம புரிஞ்சுக்கிறோம். அப்படி என்ன மாதிரி புரிஞ்சுக்கிறோம்? பொய் பித்தலாட்டங்கள் செய்யறவங்க எல்லாம் நல்லா தானே இருக்காங்க, அப்படிதான் நம்ம இயற்கையாவே நம்மளுக்குள்ள ஒரு கேள்வி வரும். ஏதாவது நம்ம வீட்டுல சொன்னாங்கன்னா, இதெல்லாம் செய்யாத தப்புன்னு சொல்லும் போது, அவங்க எல்லாம் அந்த மாதிரி தவறா நடந்துக்கிறாங்க, நல்லா தானே இருக்காங்க, அப்படி ஒரு கேள்வி வருதுதான். அப்போ ஏன் தீய செயல்களுக்கு உடனடியாக பாதிப்பு ஏற்படுறது இல்லை? நாம் செய்யக்கூடிய நல்ல செயல்களுக்கு உடனேயே பலன் கிடைத்தால் நல்ல செயல்கள் செய்வதற்கு ஊக்கம் கிடைக்கும். நாம் தீய செயல்களை செய்யும் போது உடனடியாக அதற்கான பலன்களை கொடுத்து தண்டனையை அனுபவிக்க வேண்டியது நேர்ந்தால் தீய செயல்களை செய்யாமல் விடுபட்டு விடலாம் அல்லவா? ஒருவர் தண்டனை அனுபவிக்கிறார் என்றால் தான் எதற்காக தண்டனை அனுபவிக்கிறோம் என்பது தெரிய வேண்டும் அல்லவா? இப்போ நம்ம ஒரு நல்ல செயல் செஞ்சாக்க, அந்த நல்ல செயல்களுக்கு நல்ல பலன் கிடைச்சிச்சுன்னா அது ஒரு பூஸ்ட் அப் மாதிரி இருக்கும். நல்லா இருக்கு, இனிமே செய்யணும் அப்படின்னு ஒரு உத்வேகம் வரும். அதே மாதிரி தீமைகள் வருது, அந்த தீமைகளை செய்ய மாட்டோம். இப்படி இருந்தா நல்லா இருக்கும் தானே? நல்லா இருக்குமே. ஆனா அந்த மாதிரி இல்லையே. அதுதான் வந்து நம்ம இப்போ ஒரு பிரச்சனை வரும்போது, இந்த பிரச்சனை நம்ம என்ன செஞ்ச தவறுக்காக வந்திருக்குங்கிறது நமக்கு தெரியல, தெரிய மாட்டேங்குது. இந்த ஜென்மத்தில் நாம் பலவிதமான கஷ்டங்களை அனுபவிப்பதாக வைத்துக் கொள்வோம். அந்த கஷ்டங்களை அனுபவிக்க கூடிய எந்த பாவங்களையும் நாம் இந்த ஜென்மத்தில் செய்திருக்கவில்லை. முந்தைய ஜென்ம பாவமே இந்த கஷ்டத்துக்கு காரணம் என்பது நமக்கு தெரிந்திருக்கவில்லை. தெரிந்திருந்தால் நாம் நமது வாழ்க்கையை நேர்மையாக அமைந்திருப்போம் அல்லவா? இப்போது நாம் இன்னும் ஒரு கேள்வி நமக்குள். ஒருவர் நம்முடைய கண்களின் முன்னால் பசியில் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறார். அவருக்கு உணவு வாங்கும் வசதி அவருக்கு இல்லை. நாம் வசதியோடு இருக்கிறோம், நம்மால் அவருக்கு உதவ முடியும். நாம் அவருக்கு பண உதவி செய்கிறோம். இது பாவமா அல்லது புண்ணியமான செயலா? நிச்சயமாக இது வந்து புண்ணியமான செயல்தான். ஆமா, நம்ம இந்த ஜென்மத்துல ஏதோ ஒண்ணு அனுபவிக்கணும். அனுபவிச்சுட்டு இருக்கும் போது நமக்கு என்ன தவறு செஞ்சதுக்காக இந்த பிரச்சனை வந்தது நமக்கு தெரியல. அத விளக்குறதுக்காக ஒரு உதாரணம் சொல்றாரு. நம்ம கண்ணு முன்னாடி யாரோ ஒருத்தர் பசியால கஷ்டப்படுறாங்க, நம்ம கிட்ட பணமும் இருக்குது மனமும் இருக்குது. இப்ப வந்து அவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்து உதவி செய்யறோம். இது பாவமா புண்ணியமானா? கண்டிப்பா இது புண்ணியம் தான். இதைவே மாத்தி பார்த்தா எப்படி? அவருக்கு உதவி செய்யக்கூடிய அளவில் நம்மிடம் பண வசதி உள்ளது, ஆனால் அவருக்கு உதவக்கூடிய மனம் நமக்கு இல்லை. அப்போது அங்கே இன்னும் ஒருவர் வந்து நம்மிடம் கத்தியை காட்டி பசியோடு இருக்கும் அந்த ஏழைக்கு பணம் நம்மை மிரட்டுகிறார். அவரது மிரட்டலுக்கு பயந்து போன நாம் அந்த ஏழைக்கு செய்கிறோம். இப்போது நாம் ஏழைக்கு உதவி செய்கிறோம், இது புண்ணியமா? ஏழைக்கு உதவி செய்வது புண்ணியமாக இருந்தாலும் நாம் அதனை மனப்பூர்வமாக
செய்து இருக்காததால் அதனை புண்ணியம் என்று கூற முடியாது. ஏன்னா இப்ப வந்து அதே ஆள் தான், வசதி இல்லாத சாப்பாட்டு கஷ்டப்படக்கூடிய ஒருத்தர், நம்ம கிட்ட பணம் இருக்குது ஆனா உதவி செய்யக்கூடிய ஒரு எண்ணம் இல்ல, மனம் இல்ல. அத பாக்குற ஒருத்தர் வந்து கத்திய வச்சு மிரட்டுறாரு, பணம் இருக்குதானே, அவர் கஷ்டப்படுறாரு, சாப்பாடு வாங்கி கொடுங்கன்னு. இப்ப வந்து சாப்பாடு வாங்கி கொடுக்கறோம், சாப்பாடு வாங்கி கொடுக்கறது புண்ணிய செயல் தான். இந்த மாதிரி இப்ப மனம் இல்லாமல் விருப்பம் இல்லாமல் செய்யக்கூடியது வந்து புண்ணிய செய்யலான்னு கேட்டா இல்லை அப்படின்னு. பாவத்தை செய்யவும் புண்ணியத்தை செய்யவும் நமக்கு முழு சுதந்திரம் கொடுக்கப்பட்டுள்ளது. உடனடியாக கர்ம பலனையும் இறைவனே கொடுக்க நேர்ந்தால் நமது சுதந்திரம் பறிக்கப்பட்டுவிடும். சுதந்திரமான நிலையில் நாம் செய்யும் பாவங்கள் மட்டுமே பாவங்களாகும், புண்ணியங்கள் மட்டுமே புண்ணியங்களாகும். அதாவது நம்மளோட செயல் செய்யறதுக்கு முழுமையான சுதந்திரம் கொடுக்கப்பட்டிருக்குது. அந்த சுதந்திரத்தோட செய்யக்கூடிய நல்ல செயல்கள் தான் புண்ணியங்களாகவும் தீய செயல்கள் பாவங்களாகவும் வருது. அதுக்குதான் அந்த உதாரணமே கொடுத்திருக்காங்க. இல்ல அப்படின்னா நம்ம அந்த இடத்துல சுதந்திரமா செயல்பட மாட்டோம், ஏதோ பயந்துகிட்டு செயல்பட்ட மாதிரி. ஏன்னா நம்ம வந்து நல்லது செஞ்சாதான் நமக்கு நல்லது வரும் அப்படின்னா நம்ம மனம் இல்லைன்னாலும் அதை நம்ம என்ன பண்ணுவோம், நமக்கு நல்லது வரணும்ன்றதுக்காக போய் செய்யும். ஆமா, அந்த இடத்துல சுதந்திரம் இருக்கு கிடையாது. ஆமா, இருக்காது. நம்மளோட முழு விருப்பமா விரும்பி நம்ம செய்ய முடியாது. அதுக்காக தான் உடனடியாக ஒரு தண்டனையும் ஒரு நல்ல செயல்களுக்கு நல்ல ஒரு பலனும் கிடைக்கிறது. நற்செயல்கள் நன்மையை கொடுப்பது போல் தீய செயல்கள் உடனடியாக தீமையை கொடுத்து விட வேண்டும் அல்லவா? நல்ல மனிதர்கள் எத்தனை பேர் தீய விளைவுகளால் பாதிக்கப்பட்டுள்ளனர்? இதையெல்லாம் நாம் ஆய்வுக்கு எடுத்து பார்க்கும் போது நம்முடைய நற்செயல்கள் நற்பலனை தந்துவிடும் என்பதற்கு என்ன உத்தரவாதம்? இதுவரையிலும் நாம் நற்செயல்களை விரதமாக எடுத்து செய்து பார்த்ததில்லை. அப்படி அதனையும் ஒரு விரதமாக எடுத்து செய்து பார்த்தால்தான் அதில் ஏற்படும் விளைவுகள் பற்றி நமக்கு தெரியும். மேலும் உங்கள் வார்த்தையையும் உத்தரவாதத்தையும் நம்பி மோசமான ஒரு செயலை செய்து விட்டேனே என்று எவராவது கூறினால் அது பொருள் இருக்கிறது. ஆனால் உங்கள் வார்த்தையை நம்பி நல்ல காரியம் ஒன்றை செய்து விட்டேனே என்று எவரும் குறைப்பட்டு கொள்ள முடியாது. இப்போ நல்ல செயல்கள் நல்ல பலன்களை கொடுத்து விடும் அப்படிங்கிறதுக்கு என்ன உத்தரவாதம்னா, இப்போ வந்து நம்ம சொல்லலாம், உங்க பேச்ச கேட்டு நான் ஒரு நல்ல காரியம் பண்ணிட்டேன் அப்படின்னு யாரும் நொந்துக்க போறது கிடையாது. இதுதான் உத்தரவாதம். இதுவே நம்ம மாத்தி செஞ்சிருக்கும் போது, சே உங்க பேச்ச கேட்டு நான் இப்படி ஒரு காரியத்தை தவறான காரியத்தை செஞ்சிட்டேன்னு வருத்தப்படுவோம். ஆமா, கண்டிப்பா. ஆமா, நல்ல செயல்கள் செய்யும்போது யாருமே அந்த மாதிரி சொல்றது இல்ல, சொல்லக்கிட மாட்டோம். அவரால் நம்ம நல்லது பண்ணோம்னா சொல்லக்கிட மாட்டோம். ஒரு சில இடத்துல நம்ம அதே ஒரு தீய விஷயமா இருந்ததுன்னா, உன்னாலதான் நான் இப்படி செஞ்சிட்டேன், இப்படி செஞ்சிட்டேன் தெரியாம வந்து உன் மார்த்திய நம்பி நான் இப்படி செஞ்சிட்டேன் அப்படின்னு வந்து நம்ம குறைய சொல்லிக்கிட்டே இருப்போம். நம்ம நற்செயல்களை செய்து அதன் நற்பலன்களையும் சோதித்து பார்ப்போமா? அந்த நற்செயல் என்பதுதான் என்ன? முதலில் நல்லதை நினைக்க வேண்டும். நமக்கும் நல்லது நடக்க வேண்டும், மற்றவர்களுக்கும் நல்லது நடக்க வேண்டும். இதுக்கு வந்து ஐயா ஒரு கதை சொல்றாரு, நீங்க அத கதையாவே அப்படியே சொல்லுங்க. ஆமா, நல்ல செயல்னா என்ன, அது எப்படி உருவாகுதுன்னு பெரிய புராணத்துல வந்து பூசலார் நாயனார் அப்படிங்கிற பக்தரோட சரித்திரம் இது. வந்து அவர் வந்து சிவபெருமான் மீது ரொம்ப பக்தி, அவர் வசதி இல்லை, ஒரு ஏழை. அவர் வந்து மனதளவுலயே ஒரு சிவபெருமானுக்கு கோவில் கட்டி, எப்படி நிஜமாலுமே நடத்தினா எந்த மாதிரி இருக்குமோ, படிப்படியா படிப்படியா கட்டி அதுக்கு கும்பாபிஷேகத்துக்கு தேதி குறிச்சிடுறாரு. அந்த ஊர்ல நாட்டுல இருக்கிற அரசரும் உண்மையான கோவில் கட்டுறாரு, கோவில் கட்டி அவரும் அதே தேதியில கும்பாபிஷேகத்துக்கு நாள் குறிக்கிறாரு. ஆனா சிவபெருமான் என்ன பண்றாரு, அந்த அரசரோட கனவுல போய் உன்னோட தேதியை மாத்தி வையே, பூசலார் நாயனார் அப்படிங்கிறவர் வந்து கும்பாபிஷேகம் இந்த தேதியில செய்யறாரு, நான் போய் அதுல கலந்துக்கிறேன், அதனால இதை மாத்தி வையேன்னு சொல்றாரு. அரசரும் அதை மாத்தி வச்சிடுறாரு. ஆனா அவருக்கு ஒரு சந்தேகம், இப்படி ஒரு சிவபெருமானே போய் கலந்துக்கிறாரு, அந்த கோவில நான் பார்க்கணும் அப்படின்னு அவரு போறாரு. போய் அங்க கேக்குறாங்க, அவங்க சொல்லும் போது இவர் போய் ஒரு மரத்தடியில உட்கார்ந்து இருக்காரு, ஒரு ஏழையா. அப்புறம் அவர்கிட்ட போய் கேக்குறாரு,
இந்த மாதிரி நீங்க கோவில் கட்டியிருக்கீங்களான்னு அவர் வந்து ரொம்ப ஆச்சரியப்பட்டு இறைவனோட கருணை என்ன இந்த மாதிரி இருக்குதே அப்படின்ட்டு ரொம்ப பரவசம் அடைகிறாரு. அப்போ நல்லதை நினைக்கும் போதே இவருக்கு இந்த கடவுள் வந்து மாதிரி இது பண்றாருன்னா அதோட நல்லது செய்யறதுக்கு முதல் படி என்ன அப்படின்னா நல்லதை நினைக்க நினைக்கணும், வேண்டும், அப்புறம் அது செயலாக மாறும். பண்ணணும். இவரால கட்ட முடியுது, நிஜமாலுமே கோவில் கட்ட முடியாது, ஆனா மனதளவுலயாவது நினைக்கிறார். நினைக்கிறேன். நல்லதை நினைக்கும் போதுதான் நமது செயலாக முடியும். நற்செயல்கள் எவை என்பதை எவரும் எவருக்கும் சொல்லி கொடுக்க தேவையில்லை. நமது மத நூல்களில் சொல்லப்படாதவைகளா, நமது பெரியோர்கள் சொல்லாதவைகளா, அவற்றில் நமக்கு சாத்தியமானவைகளை நமக்கு சாத்தியமான வகையில் செய்தால் போதும். நல்லவற்றை செய்ய வேண்டும் என்ற மனநிலையோடு செய்தால் போதும். அடுத்தவர்கள் நமக்கு செய்யும் தீங்குகளை பொறுத்து கொள்வது கூட நாம் பிறருக்கு நன்மை செய்ததாகவே ஆகும், நற்செயல்களை புரிந்ததாகவே ஆகும். எது எது நல்ல செயல்கள் அப்படிங்கிறது நம்மளுக்கே தெரியும். ஏன்னா நம்ம மத நூல்கள்ல சொல்லியிருக்குது. அதனால நமக்கு எது எதெல்லாம் நல்ல செயல் ஓரளவுக்கு தெரியும், பெரியவங்க சொல்லியிருக்காங்க. ஆனா இன்னொன்னு பாத்தீங்கன்னா அடுத்தவர்கள் நமக்கு செய்யக்கூடிய தீமைகளை பொறுத்து கொள்வதும் நல்ல செயல்கள் தான் அப்படின்னு சொல்றாங்க. அது எப்படின்னு பாக்கலாம். ஞானிகளுக்கு அடுத்த பிறப்பு கிடையாது என சாஸ்திரங்கள் கூறுகின்றன. அவர் மீண்டும் பிறக்காவிட்டால் அவர் ஞானம் அடைவதற்கு முன்னால் பல பிறப்புகளிலும் அவர் செய்த பாவ புண்ணியங்கள் எப்படி தீர்வடையும்? அதற்கு சாஸ்திரங்கள் என்ன தீர்வு கொடுக்கின்றன? அதற்கு தீர்வும் கொடுக்கின்றன. அந்த ஞானியை வணங்குபவர்களிடமும் அந்த ஞானியின் உபதேசங்களை பின்பற்றுபவர்கள் இடமும் அந்த ஞானியுடைய புண்ணிய பலன்கள் அனைத்தும் சேர்ந்து விடுகின்றன. அதுபோல் ஞானியையோ ஞானியுடைய உபதேசங்களையோ அவமரியாதை செய்பவர்களிடம் ஞானியுடைய பாவத்தின் பலன்களை எல்லாம் சென்று சேர்ந்து விடுகின்றன. இப்படி விளக்கம் கொடுக்கப்படுகிறது. இது ஞானிகளுக்கு மட்டும்தான் பொருந்துமா? ஓகே, அதான் இப்போ அந்த ஞானிகளுக்கு வந்து அடுத்த பிறவி கிடையாது அப்படிதானே சொல்றாங்க. அவர் வந்து மறுபடியும் பிறக்க போறது இல்லை அப்படிங்கிற பட்சத்துல ஞானம் அடையறதுக்கு முன்னாடி அந்த கர்மாக்கள் இருக்கும்ல, அது எப்படி வந்து சமமாகுது அப்படின்னு சாஸ்திரங்கள்ல என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, ஞானியை வணங்குறவங்களுக்கும் அவரோட உபதேசங்களை பின்பற்றுபவர்களுக்கும் ஞானியனுடைய பாவம் சேர்றது இல்ல, புண்ணியம், சாரி, புண்ணியம் மட்டும் வந்து சேர்ந்து அவருடைய புண்ணியங்கள் இவங்களுக்கு சேர்ந்துருது. அது போல ஞானியை அவமரியாதை செய்யறவங்களுக்கு அவருடைய பாவத்துல ஒரு பகுதி இவங்களுக்கு வந்து சேர்ந்துருது. இப்படிதான் அவரோடது கர்மா வந்து தீர்ந்து போகுது. இது வந்து ஞானிகளுக்கு மட்டும்தான் பொருந்துமா அப்படின்னு கேக்குறாங்க. இது அனைவருக்கும் பொருந்தக்கூடிய பொது விதியாகவே எடுத்துக்கொள்ளலாம். எப்படி? நியாயமான காரணம் எதுவும் இல்லாமல் எவராவது உங்களுக்கு தீங்கு செய்வார்களே ஆனால் உங்களுடைய பாவங்களில் ஒரு பகுதி அந்த நபருக்கு போய் விடுகின்றது. அந்த நபருடைய புண்ணியத்தில் ஒரு பகுதி உங்களை வந்தடைத்து விடுகிறது. பரவாயில்ல, அப்போ ஞானிகளுக்கு மட்டும்தான் இந்த விதியானா இல்ல, நம்ம எல்லாத்துக்குமே அதே விதிதான். அப்போ நம்மள தேவையில்லாம யாராவது கஷ்டப்படுத்தி நம்மள தொந்தரவு பண்றாங்கன்னா நம்மளோட பாவத்துல ஒரு பகுதி அவங்களுக்கு போயிடுது, நல்ல விஷயங்கள் நம்மளுக்கு வந்துடும். அப்போ நல்லா நம்மளை கஷ்டப்படுத்தும் போது கூட அத நம்ம பொறுத்துக்கிட்டா கூட இது ஒரு நமது வருவாயில் பத்தில் ஒரு பாகத்தை நற்கர்மங்களுக்கு செலவிட வேண்டும் என்று எல்லா மதங்களுமே ஒரு சேர வலியுறுத்துகின்றன. அதனால் நமக்கு கிடைக்கும் நன்மைகளையும் பட்டியலிட்டு கூறுகின்றன. நாம் செய்யும் தீய செயல்கள் நமக்கு தீய கர்மாக்களாக வந்து சேர்ந்திடுவது உண்மையானால் நாம் செய்யும் நற்கர்மங்கள் அனைத்தும் நன்மையாகவே நம்மை வந்து சேர்ந்திடும் என்பது நிச்சயம். இதுவரை நாம் பார்த்தது நம்முடைய கர்மா எப்படி செயல்படுகிறது என்பதை. நமது அணுகுமுறை உண்மையானதா, சாஸ்திர அங்கீகாரம் உள்ளதா, இதுவரை இப்படி ஒரு விளக்கத்தை இதற்கு முன்னாலும் கொடுத்துள்ளார்களா?
எந்த அளவுக்கு இதனை நம்பிக்கைக்கு எடுத்துக்கொள்ள முடியும்? இதுல வந்து என்னன்னா, நம்மளோட வருவாயில் ஒரு பகுதியை நல்ல காரியத்துக்கு செலவிடுங்கள்னு எல்லா பெரியவங்க மத நூல்கள் எல்லாம் ரொம்ப வலியுறுத்துறாங்க நம்மள. இப்போ நம்ம செய்யக்கூடிய தீய செயல்கள் தீய கர்மாக்களா வந்து சேர்ற மாதிரி நல்ல செயல்கள் நல்ல கர்மாக்களா வந்து சேருது. இதெல்லாம் எப்படி நாம எடுத்துக்கிறது, நான் எப்படி நம்புறது, இந்த அணுகுமுறை உண்மைதானா, இத சொல்றவங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்குது, இப்படி பல கேள்விகள் நம்மளுக்குள்ள வரும். இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி சொல்லிருக்காங்களா அப்படிங்கிறப்போ அதுக்கு ஐயா என்ன சொல்றாங்க? இதை எடுத்து கூறுபவருக்கு இதை கூறும் அதிகாரம் எப்படி கிடைத்தது? என்ன ஆதாரத்தை கொண்டு அவர் இந்த அணுகுமுறையை உபதேசிக்கிறார்? ஒரு சராசரி மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட விவரங்களை ஒரு சராசரி மனிதனாக இருந்து ஆய்வு செய்ததன் விளைவாக இந்த அணுகுமுறை உருவாக்கப்பட்டுள்ளது. இதுவும் பெரும் நம்பிக்கை தானா அல்லது அறிவுரை பூர்வமான அணுகுமுறை தானா என்பதை நாமே நம்முடைய வாழ்விலேயே செயல்படுத்தி பார்த்து கொள்ள முடியும். அததான் என்னன்னா, ஒரு சராசரி மனிதருக்காக கொடுக்கப்பட்ட விளக்கங்கள் தான் அத ஒரு சராசரி மனிதனா இருந்து நான் எடுத்து உங்களுக்கு கொடுக்கறேன் அப்படின்னு ஐயா சொல்றேன். இத நம்ம பரிசோதனை பண்ணி பார்த்துக்கலாம். இது ஒரு அறிவியல் பூர்வமான ஒரு விளக்கம் தான். அதுதான் மொத்த கர்மாவை பத்தியும் ஐயா சொல்றேன். நாம் செய்த நன்மைகள் நன்மையாகத்தான் இருக்க முடியுமே தவிர அவை ஒருபோதும் தீமையாக இருக்க முடியாது. நாம் இவ்வாறு பார்த்த கர்மா அனைத்தும் அவை நன்மை நன்மையான கர்மாக்களாக இருந்தாலும் கூட அவை நம்முடைய லாபத்துக்காக அல்லது நமக்கு நற்பலன் தரும் என்னும் வகையில் செய்யப்படும் கர்மாக்கள் ஆகும். இப்படி பலன் கருதி செய்யப்படும் கர்மாக்கள் அனைத்தும் காமிய கர்மாக்கள் ஆகும், புண்ணியம் கருதி செய்யப்படும் கர்மாக்கள் ஆகும். இது தவிர இன்னும் ஒரு கர்மா கூறப்படுகிறது, அதுதான் நிஷ்காமிய கர்மா. பேர் ரொம்ப நல்லா இருக்கு. இன்னைக்கு ரெண்டு கர்மா புதுசா வந்திருக்கு. பலன் கருதாத கர்மாவுக்கு பெயர்தான் நிஷ்காமிய கர்மா. அது என்ன நிஷ்காமிய கர்மா? அது என்ன பலன் கருதாத கர்மா அப்படின்னா என்ன அப்படின்னு ஐயா வந்து கேள்வியோட இதை பிடிச்சிருக்காரு. உண்மையிலே இத நான் நிஷ்காமிய கர்மாவை தெரிஞ்சுக்கணும் ரொம்ப ஆவலா இருக்கு. கண்டிப்பா இதுவரைக்கும் நிறைய பாத்துட்டோம் கர்மாக்கள் என்ன ஏதுன்னு சொல்லி பாத்துட்டோம். ஆமா, இதுவரைக்கும் பார்த்த கர்மாக்கள் தான் இப்ப நமக்கு நல்லது நடக்கணும், என் பிரச்சனை தீரணும், எனக்கு ஒரு வழி கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம விரும்பி நல்ல செயல்கள் செய்யணும் நல்ல செயல்கள் செய்யணும்னு நம்ம கையில இருக்கு. ஆமா ஆமா ஆமா, எப்படி வந்து நோயை குணப்படுத்துவதற்கு பத்திய உணவு சாப்பிடுறோமோ அந்த மாதிரி நமக்கு நல்லது தீமைகள் விலகி நன்மைகள் நடக்கணும்னா நல்ல செயல்களை செய்யணும்னு பார்த்தோம். இப்படி விரும்பி விரும்பி செய்யக்கூடிய செயல்கள் எல்லாம் தான் காமிய கர்மாக்கள் அப்படின்னு சொல்றாங்க. இது தவிர இன்னொரு கர்மா தான் நிஷ்காமிய கர்மா. அது எப்படி, அத பத்தி அடுத்த சாப்டர்ல பார்க்க போறோம். இந்த சாப்டர் வந்து இதோட முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து உங்களுக்கு இருக்கிற ஏதாவது சந்தேகங்கள் இல்ல கேள்விகள் இருந்துச்சுன்னா உங்க கருத்துக்களை கூட நீங்க இதுல வந்து பதிவிடலாம். இது இதுவரைக்கும் நீங்க பார்த்த அந்த கர்மா புக்ல இருந்து பார்த்தது எல்லாத்தையும் விட நீங்க நான் இத இந்த இதை பார்த்ததுனால இது எனக்கு புரிஞ்சது, இதுல வந்து நான் செயல்படுத்தின தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு நீங்க உணவத்தை விட இதுல வந்து நீங்க ஷேர் பண்ணலாம். அப்புறம் சித்ராமா, இப்ப வந்து நமக்கு தீமையை செய்தவர்களை கூட வந்து நீங்க மன்னிச்சு விட்டுடுங்க அப்படின்னு எனக்கு ஒரு சின்ன ஞாபகம் வருது. அவங்க அதுக்குள்ள வரட்டும், நம்ம வந்து அதுக்குள்ள என்ன அதை பொறுத்து கொள்வது பொறுத்துக் கொள்வது அப்படின்னாரு. இது வந்து கிருஷ்ணரே சொல்வாரு, திரௌபதி கிட்ட ஒரு விஷயத்த சொல்வாரு மகாபாரதத்துல. அதாவது துரியோதனன் செய்த விஷயத்த வந்து நீ மன்னிச்சு விட்டுடு அப்படின்னு சொல்வாரு. அவ்வளோ பெரிய ஒரு காரியத்தை நான் எப்படி மன்னிக்கிறது அப்படின்னு அவளுக்கு மனசு வந்து கேக்கல. அவளுக்கு வந்து திரௌபதிக்கு ஒரு ஆக்ரோஷமா இருக்கு, நான் இப்படிப்பட்ட ஒரு பெண்ணுக்கு இப்படி ஒரு நிலை வந்திருக்கேன் அப்படின்னு. இல்ல, நீ மன்னிச்சுதான் ஆகணும், நீ மன்னிச்சாதான் நீ அடுத்த நிலைக்கு நீ போக முடியும். அவனுக்கு தானா ஒரு விஷயம் அவனுக்கு பள்ளத்துல போய் விழுவான்
அப்படின்னு சொல்வாரு. அது உண்மையிலே வந்து அதுக்கான அர்த்தம் ஐயா இப்ப சொல்லும் போது எனக்கு அதுதான் ஞாபகம். ஆமா, இந்த இந்த புரிதலுக்கு அப்புறம் நம்ம பார்க்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமுமே நம்மளுக்கு புதுசா தான் தெரியும். எனக்கு வந்து அன்னைக்கு அந்த விஷயம் ஓரளவுக்கு தான் புரிஞ்சிருந்தது. ஐயாவுடைய இந்த புத்தகம் படிச்சதுக்கு அப்புறம் அதுக்கான முழு அர்த்தத்தை என்னால புரிஞ்சுக்க முடியல. உண்மைதான், உண்மைதான். அப்ப வந்து அதுக்கான விஷயங்கள் என்னன்றத இப்ப நல்லா புரியுது. மகாபாரதமே இப்ப பார்க்கும் போதே வித்தியாசமான, நமக்கு ஏதோ புதுசா பார்த்து முழுசா புரிஞ்சுக்க முடியறது ஆமா, அன்னைக்கு வந்து இந்த அளவுக்கு உண்மை தெரிஞ்சு பார்த்த மாதிரி தெரியல. தெரியல எனக்கு உண்மையிலே, அது தெரியல சித்திரமா. இப்ப ஐயாவுடைய புக் எல்லாம் படிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா எல்லாமே புரியுது. அவர் சொல்ற அந்த விஷயங்கள் கர்மாவை பத்தி சொல்லும் போது ஒவ்வொன்றும் புரிதல் கிடைக்கிறது நமக்கு. யாருக்காவது கேள்விகள் இருந்தால் அன்வைஸ் பண்ணுங்க, நான் அன்மியூட் பண்ணுறேன். நமக்கு டைம் இருக்கு, நீங்க கேளுங்க உங்க கேள்விகள், உங்க ஃபீட்பேக் கூட நீங்க சொல்லலாம். இல்ல உங்களுக்கு தோன்ற விளக்கத்தை கூட நீங்க கொடுக்கலாம். நீங்க அட்மிட் பேசலைன்னா நீங்க சேட்ல கூட போடுங்க, சேட்ல போடுங்க, நாங்க அந்த கொஸ்டின்ஸ் வந்து படிக்கிறோம். ரேமன், நீங்க படிச்சிருக்கீங்களா கர்மா புக் ஐயாவோடது? நான் படிச்சிருக்கேன் மேம், மிஸ். யாருக்கும் கேள்விகள் இல்லையா? டைம் இருக்கு நமக்கு, நீங்க கேளுங்க. ஏன்னா இதுல வந்து நன்றி செய்ய நல்லது செய்யறத பத்தி மட்டும்தான் சொல்லியிருக்கோம். ஆனா சில இடத்துல வந்து நம்மளே பாத்தீங்கன்னா நம்ம அனுபவத்துல பார்க்கும்போது ஒரு சில இடத்துல நம்ம பேசாம அமைதியா கடந்து வந்துடுவோம். ஆனா இப்ப ஏன் கடந்து வந்தோன்றது நல்லதுன்றது இப்ப புரியறது. ஆமா, அன்னைக்கு தெரியாம அன்னைக்கு வந்திருந்தா தெரியல, கூட. வந்துட்டாலும் கொஞ்ச நாள் கழிச்சு நம்ம நினைச்சு வச்சா அன்னைக்கு கேட்டிருக்கோம், நம்ம ஏன் விட்டுட்டோம், நம்ம கேட்டுட்டு வந்திருக்கணும் அப்படின்னு தான் நம்ம அப்ப தோணுச்சு. ஆனா இப்போ யோசிக்கும் போது நம்ம ஒரு சில இடத்துல எல்லாம் அமைதியா இருக்கிறது நல்லதுதான் அப்படின்னா, அப்படி இருந்தா அவங்களுடைய நல்ல கர்மா நமக்கு புண்ணியமெல்லாம் புண்ணியெல்லாம் வரும் சரி. அப்படின்றது இது ஒரு பெரிய ஒரு விஷயம் தான். அப்போ ஒரு ஒரு இடத்துல வந்து ஒரு சூழ்நிலையில வாய் பேசாம அமைதியா இருந்ததுனால கூட நமக்கு அவங்களோட புண்ணியம் கூட வர்றதுக்கு வந்துதான் வாய்ப்பு. வந்திருக்கோம் வந்திருக்கோம். ஏன்னா ஐயா தானே சொல்றாரு, அப்படிதானே சாஸ்திரங்களும் சொல்லுது அப்படின்னு சொல்றாங்களே. ஓகே, நம்ம கேள்விகள் இருந்தால் க்ளோஸ் பண்ணிக்கலாம் மேம். அப்படியா? இருங்க, இது சுமன் சார், நீங்க ஏதோ ஒரே நிமிஷம், அன்மியூட் பண்றேன். கேண்டு ராஜேந்திரன் சார், நீங்க சொல்லுங்க. வணக்கம். வணக்கம். நான் லாஸ்ட் கிளாஸ் இப்பதான் லாஸ்ட் முடிச்சுட்டு வந்து புக்கு நேத்து தான் முடிச்சேன், அந்த கர்மா புக்கு. கையிலே வச்சிருக்கீங்க? ஆமா, நேத்துக்கு படிச்சு ஃபுல்லா முடிச்சுட்டேன். நேத்துக்கு புக்கு வாங்கினது போன வாரம் தான்.
பட் 2 நாள்ல முடிச்சேன். இது ஐயாவுக்கு ரொம்ப நன்றி. இது நிறைய விஷயங்கள், இது இன்னும் வெளியே எடுத்துட்டு போனா நிறைய பேத்துக்கு சொல்லணும் அப்படிங்கிற ஆர்வம் அதிகமாயிடுச்சு. ஏன்னா நிறைய விஷயம் இது வெளிப்படையா ரொம்ப சிம்பிளா எளிமையா எல்லாருக்கும் புரியும்படி இது யாருக்கும் இந்த மாதிரி சொல்லி கொடுக்கணும்னு அவசியமே கிடையாது. படிச்சா கண்டிப்பா இது எல்லாருக்குமே புரியும். இது அந்த அளவுக்கு ரொம்ப எளிமையாவே இருக்கு. அதுவும் இல்லாம ஆழ் மனசை ரொம்ப, என்ன எடுத்த புக் வைக்க முடியல பாருங்க. நேற்று ஒரு நாள் படிச்சு இப்ப தினமும் ஒரு ஒரு சாப்டர் திருப்பி ரிவைண்ட் பண்ணி பார்க்கணுன்ற மாதிரி இதுக்குள்ள நிறைய விஷயங்கள் இருக்கு. வாழ்க்கையில இப்போ வந்து இதுல ஒரு பெரிய புரிதல் கிடைச்ச மாதிரி இருக்கும் இல்லைங்க சார்? இது புரிதல் அப்படின்னு சொன்னா, நான் ஏற்கனவே கிளாஸ்ல பண்ணும்போது சொல்லிருக்கேன், நான் நிறைய கிளாஸுக்கு போயிட்டு வந்ததுல ஐயா கொடுத்த முதல் நாள்லயே இந்த புக்கு படிக்காமே புரிஞ்சுக்கிட்டது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஐயா சொன்னது பட்டாம்பூச்சி கையில வச்சுக்கிட்டு முனிவர்கிட்ட சோதிக்கிறார் ஒருத்தர் அப்படின்றப்போ, அது பட்டாம்பூச்சி அவர் கொடுத்த விளக்கத்தோட நாம் ஒப்பிட்டு பார்க்கும்போது உன் வாழ்க்கை உன் கையின்ற அந்த பொருத்தமா இருக்குது. கிருஷ்ண பரமாத்மா சொன்னது எது நினைக்கிறா அது நீயே ஆகிறாய்ன்னு சொல்றது சரியா இருக்கும். தீதும் நன்றும் பிறர் தர வாரா அப்படின்னு சொல்றதும் அதுக்கு சரியா இருக்கும். அந்த கதையோட ஒப்புதல் ஒப்பிட்டு பார்க்கும்போது எல்லாமே அதுக்குள்ள பொருத்தமா வருதுன்றது அந்த புரிதல் வந்து அன்னைக்கே வந்துச்சு. அப்புறம் படிக்கும் போது பார்த்தா அது அப்படியே அந்த புக்ல வருது. என்ன அங்க கிளாஸ்ல ஐயா சொன்னாரோ போன வாரம், அப்போ என் மைண்டுக்குள்ள திரும்பி வரும்போது உருவான அந்த என்ன தாட்ஸ் பாத்தீங்கன்னா இதுக்குள்ள இருக்கு, அப்படியே இருக்கு. அடடா, ஆமா, நம்ம வந்து ஐயா பின்தொடர்ற மாதிரிதான் என்னோட மனசுக்குள்ள தெரியுது. அதனால இது அது ரொம்ப பிடிச்சு போய் அதை புக்கை வைக்கிறதுக்கு இல்லாம தொடர்ந்து அந்த புக்கை படிச்சுக்கிட்டே இருந்தேன் நேற்று எல்லாம் வெளியில போயிட்டு வரும்போது. ரொம்ப அதுதான் சந்தோஷமா. உண்மையிலேயே ரொம்ப. ஏன்னா நம் உன் சொல்லுங்க. வாழ்க்கை உன் கையில்னு சொல்றது எவ்வளவு பெரிய விஷயம் இல்லைங்களா ஐயா? ஆமா, அதை இந்த நம்ம இந்த இது இது தெரிஞ்சுக்கிறது. இது இது சிம்பாலிக்கா சிம்பாலிக்கா சொல்ற மாதிரி தான் இருக்குது. இந்த பட்டாம்பூச்சின்றது நான் தான், அந்த பட்டாம்பூச்சி என்னோட கையில தான் வச்சிருக்கிறேன். அது என்ன பண்ணணுமோ அதுவும் என் கையில தான் இருக்குது. அது என் தாட்டுக்குள்ள இருக்கு, இந்த செயல் இருக்கு, எல்லாமே எனக்குள்ள தான் இருக்குது. ஸோ அதை எப்படி நான் வச்சுக்க போறேன், இப்ப எனக்கு கிடைச்ச வாழ்க்கையை நான் எப்படி வச்சுக்க போறேன், அழிச்சுக்க போறேன்னா, இப்ப ஐயா சொன்னாரு இந்த புரிதல் வந்த பிறகுதான் ஞானம்ன்றது அடைஞ்சனோ இல்லையா அது வேற விஷயம், அதை பத்தி நான் கவலையே படல. புரிதல்ன்றது வந்து புரிஞ்சதுக்கு அப்புறம் தான் வாழவே ஆரம்பிக்கிறன்றது 100% அது உண்மைதான். இப்பதான் 2 நாள்ல தான் சொல்ல போன இவ்வளவு சிறப்பான வாழ்க்கைய வாழ்றோமா அப்படிங்கிற மாதிரி இப்போ நினைக்க வருது. ரொம்ப சந்தோஷங்க ஐயா, இந்த நன்றி. மாதிரி நன்றி கேக்குறீங்க. நன்றி. ஏன்னா இதை தெரிஞ்சுக்கிறதே பெரிய விஷயம் தானே ஐயா. இப்போ ஏன்னா நம்ம வாழ்க்கை நம்ம கையில தான் இருக்குதுன்னு தெரிய வரும்போது அதை தெரிஞ்சுக்காம எவ்வளவு நாள் வாழ்ந்திருக்கிறோம் தானே. ஆமா, அது எவ்வளவு, அது மட்டும் இல்ல, ஐயா கொடுத்த 2 பழமொழி இருக்கு பாருங்க. அது எனக்கு அப்படியே எப்ப எப்ப நான் நல்ல தூக்கத்துல எழுப்பி கேட்டா கூட அதுக்கான விளக்கத்தை சொல்ல முடியும். அந்த மாதிரியான ஒரு பாதிப்பை கொடுத்துருக்க 2 பழமொழி. ரொம்ப சிம்பிளான பழமொழி தான். நல்லதுக்கு காலம் இல்லைன்னு சொன்ன பழமொழியை எப்படி மாத்தி தப்பா புரிஞ்சு நமக்கு நாமே வந்து எவ்வளவு விளைவுகளை வச்சுக்கிறோம், மனசுக்குள்ள போராட்டத்தை உருவாக்கிறோம். நான் ஒருத்தருக்கு சலது செஞ்சுட்டு அவன் என்ன தப்பா நினைச்சுக்கிறேன்னு அது தப்பா எடுத்து போயிட்டாங்களோ, இந்த பழமொழி எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப வருத்தமா இருக்குது. ஆமா, ரொம்ப ஆமா, கஷ்டம். இது நிறைய பேர்த்துக்கு கண்டிப்பா அது புரிய வைக்கணும். ஏன்னா அது நல்லது செய்யறவன் மனசுக்குள்ள இந்த மாதிரி ஒரு உறுத்தல் வந்துருதுல, நான் என்னடா செஞ்சேன் என்னடா எடுத்துக்கிறான், அது கிடையவே கிடையாது இல்லையே, நம்ம பார்க்கவே கூடாது. அது முழுக்க முழுக்க எனக்கு அது ரொம்ப பொருத்தமா இருக்குது. நான் செய்யணும்னு நினைச்சிட்டா செஞ்சிடும், அது நேரம் காலம் எதுவும், யாரு நல்லவன் கெட்டவன் எதுவும் நினைச்சிட்டுமா செஞ்சிடணும். அதுக்கு கொஞ்சம் ஐயா சொன்ன அந்த பந்திக்கு முந்தி படிக்கு பிந்தின்றதும் இதுல தான் வருது. இதுவும் சேர்ந்த மாதிரி ஆமா. ஒரு இழை இருக்குது. ஏன்னா கொஞ்சம் யோசிச்சுன்னா தள்ளி போயிடும் போல் இருக்கு, எடுத்துரும் போல் இருக்கு. அதெல்லாம் அது நல்ல, அதுதான் மெயினா சொல்லிருப்போம், நல்லதுக்கு செய்யறதுக்கு கால நேரம் பார்க்கவே கூடாது, உடனே செய்யணும்னு தோணணும். அது அந்த இடத்துல ஒரு ஐயா வாய்ப்பு உண்மையில் இருக்கும் போது டக்குன்னு அந்த இடத்துல செஞ்சிடணும். உடனே செஞ்சிடணும். அது கொஞ்சம் ஏன்னா மனம் ஆமா ஆமா மாறும். அது வந்து அடுத்து வேற ஏதோ, என்ன நம்ம இங்கே நம்ம கூட சமுதாயத்தோடு சேர்ந்து இருக்கணும் இல்லையா, கூட உறவுகள் சேர்ந்து இருக்கு, இருக்கும். சொந்தம் ஆமா. இருக்கு, பந்தம் இருக்கு. இது ஏதோ ஒரு சூழ்நிலை நம்மளை வந்து அது அழுத்தம் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கும். அதனால தான் உருவாக்கப்பட்ட அந்த பழமொழியை மாத்தி விட்டாங்க, அந்த புரிதல் வந்து தப்பாயிட்டாங்க. அது இந்த புக்கை படிச்சு உண்மையிலேயே அது அந்த 1 நிமிஷம் புக்கை மூடி வச்சுட்டு கொஞ்ச நேரம் கண்ணை மூடி உட்காந்துட்டேன். இது ஒரு எந்த பெரிய மாதிரியான ஒரு, பொக்கிஷம், பொக்கிஷம்னே கண்டிப்பா சொல்லலாம் கண்டிப்பா, ஐயா. இது இந்த புக்கு நான் என்னோட சொந்த காசுலயே வாங்கி நிறைய பேருக்கு கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். அது கொஞ்சம் கொஞ்சம் மனசு இருக்கு, அது ரொம்ப கண்டிப்பா சந்தோஷம். இந்த புக்கு எஸ்பெஷல் இந்த புக்கு. ஏன்னா இது இன்னொரு விஷயம் நம்ம ஆமா. சொல்லணும்னு நினைச்சேன், நிறைய நிறைய நம்ம
கிளாஸ்க்கெல்லாம் நான் போயிருக்கேன். அங்க வந்து வியாபாரம் மயமா தான் இருக்குது. ஏன்னா ஐயா கிட்ட கூட ஒரு கேள்வி கேட்டேன், அந்த ஐயா கேட்ட கேள்வி ஐயா கொடுத்த பதில் எனக்கு ரொம்ப சவுக்கடி அடிச்ச மாதிரி. மூளையோட 2% தான் மனிதன் யூஸ் பண்றான்னு கேட்டதுக்கு உனக்கு எதுக்கு அதை பத்தின்னு கேட்டாரு. ரொம்ப சிம்பிளா கொடுத்த பதில் தான், ஆனா அது என்ன ரொம்ப பாதிச்சுது. ஆமா எனக்கு எனக்கு எதுக்கு அதுக்கு, நான் என்ன மூளை பெருசா 100% வச்சு நான் என்ன பண்ண போறேன். என்னை வாழ்க்கை நான் சந்தோஷமா வாழ்றத விட்டுட்டு எதுக்கு நான் இதெல்லாம் கேட்டு, அந்த வார்த்தை என்ன உண்மையிலே எனக்கு வேற தேசிய தீர்ப்பு வச்சுது. அதனாலதான் இது வந்து எல்லா மக்களுக்கும் கொஞ்சம் கொஞ்சமா போய் சேரட்டும், எடுத்து போய் கொடுப்போம், நாம கொடுப்போம், நாம ஒரு கருவியை கொடுத்து ஆரம்பிப்போம் அப்படின்னு ஒரு கண்டிப்பாங்க ஐயா, ஒரு தாக்கம் நம்மளால இருக்குது. என்ன முடியுதோ. கண்டிப்பா ஆமா, நன்றி. இது நல்லது, இது நல்ல நல்ல விஷயம். எதிர்பார்க்கவே இல்லை நான் இந்த ஒரு இந்த மாதிரி ஒரு நான் இந்த புக்கு படிச்சு நான் எங்க டீம்ல இருக்கிறவங்க எல்லாம் கூப்பிடலாமான்னு நினைச்சிட்டே இருந்தேன். திடீர்னு பார்த்தா ஜூம் மீட்டர், ஐயோ நம்ம நினைச்சோம் கரெக்டா வந்துருச்சு அப்படின்னு பார்த்தா இது பழைய. இருந்தாலும் பரவாயில்ல, நல்ல விஷயம் தான் இது. மனசுக்குள்ள இருக்கிறத வெளியே கொடுக்கறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிறதுனால ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நன்றிங்க ஐயா. நன்றி நன்றி நன்றி. இந்த நல்ல புக்கை மாற்றம். படிச்சுட்டு ஆமா ஆமா கிடைச்சிருக்கு, அதை முழுமையா அவர் வந்து அதை படிச்சிருக்காரு அப்படின்றது ஆமா அவர் பேசும்போதே நமக்கு தெரியுது. தெரியாது. நான் கண்டிப்பா மாற்றம் கொடுக்கும். இது வந்து ஏன்னா இதை படிக்கும் அறியாமையில தானே போதே நம்ம இருந்திருக்கோம். புரியறது வேற, அதுதான் வந்து பெரிய விஷயம். நமக்குள்ளே மாற்றம் அவர் வந்துருது, சொன்ன மாதிரி எளிமையாவும் இருக்கு. எளிமையா இருக்கு. அந்த உதாரணங்கள், அந்த விளக்கங்கள், அந்த கதைகள் சொல்லியிருக்கிறது ஆமா சிம்பிளா அப்படியே ஆமா புரியற புரியற மாதிரி. மாதிரி இது இருக்கு. அவசியம் தெரிஞ்சுக்க வேண்டிய அதாவது ஒரு, ஒரு பாமரனுக்கும் புரியக்கூடிய ஆமா வகையில தான் வார்த்தைகள் ஐயா கொடுத்திருக்காரு நம்மள, ஆமா. ஏன்னா ஒரு அதுதான். மனிதனா பிறந்திருக்கும் போது இது தெரிஞ்சாதான் நம்ம இது அடிப்படை. ஆமா, இது வாழ்க்கைக்கு அவசியம் வேற. ஏன்னா இதை புரிஞ்சுக்கிட்டாலே எல்லா விஷயங்களும் புரிஞ்சு அதுக்கேத்த மாதிரி நம்ம போகும்போது நம்ம வாழ்க்கை வந்து வசந்தமா இருக்கும். ஆமா, எப்படி வந்து செயல்படணும், எந்த செயல்படணும் மாதிரி நோக்கம் வச்சுக்கணும், மாதிரி எவ்வளவு இன்னல்களை சந்திச்சாலும் மேடு பள்ளங்கள் வரும், வரும். எப்படி நடந்துக்கணும் ஆமா, ஏன்னா நம்ம இருக்கோம் இல்ல, அதெல்லாம் வரத்தான் இருக்கும். செய்யும். ஆமா ஆமா. அது நம்ம எதுவும் அப்போ மாற்ற முடியாது. கர்மா எப்படி செயல்படுது, அதை எப்படி நம்ம தான் உருவாக்குறோம், திருத்திக்க முடியும், இது ஒரே வாய்ப்பு. வேற எதுவும் கேள்விகள் இல்லையா? இதுல கேள்வி கேட்கறதுக்கு ஓகே, இப்ப நம்ம கேள்விகள் இல்லைன்னா நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகே ரேமன், இதுல வந்து கலந்துகிட்ட எல்லாருக்கும் எங்களோட நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். நீ நன்றி. ரேமன், சொல்லுங்க. நீங்க வந்து இதை ஆர்கனைஸ் பண்ணி கொடுத்ததுக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ், நன்றி. ரொம்ப நன்றி. தொடர்ந்து இந்த ப்ரோ இன்னைக்கு கலந்துகிட்டீங்கன்னா தொடர்ந்து இந்த ப்ரோக்ராம பாருங்க. உங்க வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்கள் எல்லாம் இனி வர சாப்டர்ல நிறைய விஷயங்கள் இருக்கு, தொடர்ந்து பார்க்கணும். நன்றி, வணக்கம். வணக்கம்.